அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், பிடிச்சவங்க அப்படின்னு சொன்னாக்க அவங்க உங்களை வந்து மிரர் மாதிரி ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. ஜஸ்ட் மிரர், கண்ணாடி முன்னாடி நீங்கள் போய் நிற்கிறீங்கன்னா. நிறையா பசங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை மீட் பண்ண போகிறாங்க, எஸ்பெஷலி அவங்க லவ்வராக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் கண்ணாடியில் பார்த்துட்டு அந்த பைக் கண்ணாடியில் அப்படியே பார்த்து தலையெல்லாம் ஹேர்ஸ்டைல் பண்ணிக்குவாங்க. சும்மா ஜஸ்ட் கேர்ள்ஸாக இருந்தாங்கன்னா டச்சப்லாம் பண்ணிக்குவாங்க. அவங்கள போய் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களா இருக்காங்க அப்படின்னா மனசில் இருந்து பை ஹார்ட் ஸ்மைல் பண்ணுறதுக்கும் ஃபேக்காக ஸ்மைல் பண்ணுறதுக்கும் லிப்ஸ் மட்டும் ஸ்மைல் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அது கணவனோ இல்லை மனைவியோ வந்துட்டு ரொம்ப ஹை டெம்பரேச்சர் ஃபீவர் அதிகமாக இருக்குது, இல்லை ஏதோ டிசன்ட்ரி, ஸோ ரொம்ப லூஸ் மோஷன் போயிட்டே இருக்குது, யாருமே அவங்க அம்மா அப்பா கூட டேக் கேர் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு அறுவறுப்பான ஒரு சில உடல் சூழ்நிலைகள் காரணமாக கூட அவங்க உங்களை வேந்தர் டிவி நேயர்களுக்கு எனது வணக்கம். நான் டாக்டர் சுஜிதா, மனநல ஆலோசகர். அந்தரங்கம், அறிந்ததும் அறியாததும். அறிந்தது கையளவு, அறியாதது உலகளவு. நம்மளுக்கு எப்போவுமே தெரியும் நம்மளோட நாலேஜ் வந்துட்டு நம்ம என்ன பார்க்குறோம், என்ன கேட்குறோம், என்ன நம்மளை சுற்றி இருக்கோ அது அளவு மட்டும்தான். ஆனால் தெரியாத விஷயங்கள் நிறையா இருக்குது. அதுவும் இன்டிமசியான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து போய்கிட்டே இருக்கலாம், அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப்பே இருக்காது. ஏன்னா அந்தளவுக்கு கேள்விகள் மனசில் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த நிகழ்ச்சி மூலயமா நிறைய பேர் உங்களோட கேள்விகளை கமெண்ட் பாக்ஸ் மூலயமா கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஒவ்வொரு எபிசோடாக நானும் பதில் சொல்லிகிட்ருக்கேன். இன்றைக்கி யார் என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. வணக்கம் மேடம். ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது நம்மளோட பார்ட்னர் நம்மளை பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறது எதை வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், ஏதாவது டிப்ஸ் இருக்குங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலுமே, வெதர் லவ் இருக்கலாம் இல்லை கல்யாணம் ஆனதுக்கப்புறமா கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒருத்தரை வந்துட்டு பிடிச்சிருக்கு, ஈவன் ஃப்ரெண்ட்ஷிப்பாக கூட இருக்கலாம். ஏன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸில் வந்து ஒரு கேங்காக நாலு பேர் அஞ்சு பேர்லாம் கூட இருப்பாங்க. ஆனால் நம்ம சொல்ல முடியாது அந்த அஞ்சு பேருமே அஞ்சு பேருக்குமே பிடிக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதில் வந்து பார்த்திங்கன்னா யாராவது ரெண்டு பேர் இன்னும் டூ பெஸ்டியாக இருப்பாங்க, க்ளோஸாக இருப்பாங்க. அதில் ஒருத்தரை வந்து பிடிக்கவே பிடிக்காது, பட் இருந்தாலும் அவங்களோட ப்ரெசன்ஸ் தேவை அப்படிங்கிறதுக்காக அந்த கேங்கில் வச்சுருப்போம். ஸ்கூல் பசங்கன்னு எடுத்தோன்னா ஒரு படிப்ஸ் இருப்பார், ஸோ அந்த படிப்ஸை வந்து அவங்க நல்லா படிக்கிறாங்க அப்படின்றதுக்காகவே நம்ம கேங்கில் வச்சுருப்போம். ஸோ ஏதாவதுன்னா அந்த கிளாஸ் லீடராக இருப்பாங்க, ரெப்ரசன்டேட்டிவாக இருப்பாங்க, அவங்க இருந்தாங்கன்னா நம்மளுக்கு ஏதாவது ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ நம்ம டீச்சர்ஸ் கிட்ட வந்து அடி வாங்காமல் திட்டு வாங்காமல் நம்ம கிளாஸ் ரெப்பு நம்மளை காப்பாற்றிடுவார் அப்படின்னு சொல்கிறதுக்காகவே கேங்கில் வச்சுருப்போம். ஆனால் அவங்க நல்லா படிக்கிறாங்களே அப்படிங்கிறதுனால பிடிக்காமையும் கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம பார்ட்னர் அவங்க எப்படி இருப்பாங்க, அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது, அவங்கள பிடிச்ச விஷயம் பிடிக்காத விஷயம் அப்படின்ற இந்த மாதிரி ஒரு கிளாசிஃபிகேஷன் நம்ம பண்ணலாம். ஒரு சிம்டம்ஸ் இல்லை என்ன மாதிரியான சயின்ஸ் அப்படின்றது கூட நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், பிடிச்சவங்க அப்படின்னு சொன்னாக்க அவங்க உங்களை வந்து மிரர் மாதிரி ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. ஜஸ்ட் மிரர், கண்ணாடி முன்னாடி நீங்கள் போய் நிற்கிறீங்கன்னா நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படியே தான் அது காட்டும், அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ நீங்கள் ஒரு ஜீன்ஸ் அண்ட் டிஷர்ட் போட்டு போனீங்கன்னா மேலே எக்ஸ்ட்ரா ஓவர் கோட்லாம் காட்டாது. ஜஸ்ட் நீங்கள் என்ன மாதிரி இருக்கீங்களோ அப்படியே தான் ரிஃப்ளெக்ட் பண்ணுறது மிரர். அதே மாதிரி தான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க உங்களோட சில கேரக்டர்ஸ், சில வார்த்தைகள், சில ஸ்டைல் அது அப்படியே உங்களை இமிட்டேட் பண்ணுவாங்க, அப்படியே காப்பி பண்ணுவாங்க. ஸோ இதுலேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அவங்களுக்கு உங்களை எவ்வளோ ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், சில பேர் பேச்சு வழக்குலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹையடா இல்லை ஏதாவது ஒரு வார்த்தைகள் வந்து அவங்க அடிக்கடி யூஸ் பண்ணுறவங்களாக இருப்பாங்க. பட்டானா, ஸோ இந்த மாதிரிலாம் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. அவங்க கூட பேசிட்டு அவங்கள ரொம்ப பிடிக்கும்னு சொன்னால் உங்களோட ஃப்ரெண்டுக்கோ லவ்வருக்கோ இல்லை உங்கள் ஒய்ஃப்க்கோ அந்த வார்த்தை ஆட்டோமேட்டிக்காக அது அவங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அவங்க பேசும்போது அந்த வேர்டை உங்ககிட்டருந்து அடாப்ட் பண்ணிவிட்டு அதை அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம், ஓகே இவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்டைல், ஸோ நீங்கள் என்ன மாதிரி, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும். சில பேர் ஷூ லேஸ் கட்டுறதே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக கட்டுவாங்க. அந்த மாதிரி அவங்க பண்ணுற மாதிரியே நானும் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அந்த நபருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதனால தான் உங்களோட ஸ்டைலையும் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அண்ட் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மைல். எல்லாரையும் பார்த்தோன்னா ஒரு ஸ்மைல் பண்ணுறது இருக்க தான் செய்யும். ஸ்மைலில் எப்படி கண்டுபிடிக்கிறது,
ஏன்னா ஒரு கேங்காக இருக்காங்க இல்லை யாரை பார்த்தாலுமே அந்த ஸ்மைல் அப்படிங்கிறது வருமே. ஸோ இதில் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணலான்றதை சொல்கிறேன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களாக இருக்காங்க அப்படின்னா மனசில் இருந்து பை ஹார்ட் ஸ்மைல் பண்ணுறதுக்கும் ஃபேக்காக ஸ்மைல் பண்ணுறதுக்கும் லிப்ஸ் மட்டும் ஸ்மைல் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அது உங்களால் மட்டுமே அதை சென்ஸ் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க இல்லை நீங்கள் மற்றவங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களாக இருக்கீங்க அப்படின்னா அவங்களோட ஃபர்ஸ்ட் மீட்லேயே உங்களை பார்த்த உடனே வந்து அந்த அளவுக்கு அவங்க மனசார சிரிப்பாங்க. உங்களை பார்த்த அந்த ஹாப்பினஸ் வந்து அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஹாப்பினஸ் அந்த க்ளோ வந்து அவங்க ஃபேஸில் அவ்வளோ அழகாக தெரியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லவ்வர்ஸ் கோவிட் டைமில் வந்து பார்த்துக்கவே முடியாது. அந்த லாக்டவுன் முடிஞ்ச உடனே அவங்க மீட் பண்ணும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருந்திருப்பாங்கல்ல. ஸோ எந்த அளவுக்கு அந்த ஃபேஸ்லேயே நம்ம கண்டுபிடிச்சிருவோம்ல, அதே ஹாப்பினஸ் எப்போவுமே டெய்லியுமே இருக்கும், உங்களை பார்க்கும்போது எல்லாமே இருக்கும். அந்த ஸ்மைல்லேருந்தே நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி கன்ஃபார்மும் பண்ணிக்கலாம். அண்ட் தேர்ட் சிம்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட அவங்க எதையுமே மறைக்க மாட்டாங்க. உங்களை பார்த்ததுமே காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நடந்தது எல்லாமே தானாக அப்டேட் பண்ணுவாங்க. போதும் போதும்னு சொல்கிற அளவுக்கு அவங்க வந்து இந்த மாதிரி காலையில் இங்கே போனோன்னா அப்படியாச்சா இப்படியாச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தாங்கன்னா எல்லாத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிடணும். அப்போ தான் அபாடா எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ளேயும் ஒரு ரிலீஃப் ஆன மாதிரி இருக்கும். அண்ட் ஃபோர்த்து திங், அவங்க வந்து உங்ககிட்ட பேசும்போதோ இல்லை உங்களை பார்க்கும்போதோ ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கணும்னு சொல்லிட்டு, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நிறையா பசங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணை மீட் பண்ண போகிறாங்க, எஸ்பெஷலி அவங்க லவ்வராக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் கண்ணாடியில் பார்த்துட்டு அந்த பைக் கண்ணாடியில் அப்படியே பார்த்து தலையெல்லாம் ஹேர்ஸ்டைல் பண்ணிக்குவாங்க. சும்மா ஜஸ்ட்டு கேர்ள்ஸாக இருந்தாங்கன்னா டச்சப்லாம் பண்ணிக்குவாங்க. அவங்கள போய் பார்க்குறதுக்கு முன்னாடி அவங்களோட பர்சனாலிட்டி எப்படி இருக்குது, எப்படி இருந்தாலுமே அதை இன்னும் கொஞ்சம் அழகாக க்ரூம் பண்ணிக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை இம்ப்ரெஸிவாக ஆக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அவங்களே ரெடி ஆகிக்கிருவாங்க. அது நீங்கள் பார்த்தாலே தெரியும். எப்போவுமே அந்த கலைஞ்ச தலை இல்லை அவங்களோட ட்ரெஸ் அப்பியரன்ஸ் இதெல்லாமே, இன்னும் எஸ்பெஷலி சொல்லப்போனால் அவங்க ப்ரஷ் பண்ணிவிட்டு மவுத் ஃப்ரெஷ்லாம் கூட போட்டுட்டு வருவாங்க. அந்த ஸ்மெல் பார்த்து பர்ஃப்யூம் ஸ்மெல் பார்த்தே கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஃப்ரெஷ்ஷாக அவங்க பர்ஃப்யூம் அடிச்சுட்டு உங்களை பார்க்குறதுக்குனே ஸ்பெஷலாக வந்திருக்காங்க அப்படின்னு. அண்ட் நிறைய ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க விட்டு கொடுத்து போகிறது, சண்டைகள் எல்லா ரிலேஷன்ஷிப்லேயும் இருக்கும், ஈவன் அம்மா மகன் அம்மா பொண்ணு அந்த ரிலேஷன்ஷிப்லேயே வந்து சண்டைகள் வரதான் செய்யும். ஆனால் அந்த சண்டையில் இவங்க தான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வந்து சாரி கேட்பாங்க, எக்ஸ்கியூஸ் பண்ணுவாங்க, அந்த பிரச்சனையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து நிற்பாங்க. இதோட இந்த பிரச்சனையை முடிச்சுக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு காம்ப்ரமைஸ்க்கு அவங்க ஃபஸ்ட்டாக வருவாங்க. ஸோ யாராவது உங்களோட ஃப்ரெண்ட் இல்லை உங்களோட பார்ட்னர் அவங்க ஃபஸ்ட்டு வந்து காம்ப்ரமைஸ்க்கு வராங்கன்னா உங்களை ரொம்ப பிடிக்கும்னு அர்த்தம், உங்களை மிஸ் பண்ணிடக்கூடாது, உங்களை மிஸ் பண்ணால் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன், ஸோ அதனால் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி ஃபர்கிவ் பண்ணுறதுக்காக வருவாங்க. அண்ட் உங்களை ரொம்ப பிடிச்சவங்களாக இருக்கிறவங்களுக்கு அந்த மன்னிக்கிற தன்மையும் இருக்கும். இந்த தப்பு வந்து யார் மேலே இருக்குது அப்படிங்கிறத ஆர்கியூமெண்ட்டும் பண்ண மாட்டாங்க, ரிசர்ச் பண்ண மாட்டாங்க. நடந்துருச்சு, ஹேப்பன், சண்டை போட்டாச்சு, அவ்வளோதான். அதை மன்னிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு அடுத்து ஸ்கிப் பண்ணி போயிடுவாங்க. அண்ட் முக்கியமாக பின் பாயிண்ட் பண்ண மாட்டாங்க, நீ போன வருஷம் இதே மாதிரி தானே சண்டை போட்ட, இந்த வார்த்தை தானே சொன்ன அப்படின்னு அதை ரீகால் பண்ணி அவங்கள ஹர்ட் பண்ண மாட்டாங்க. அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மெமரி பவர். மெமரி பவர் அப்படிங்கிறது எஸ்பெஷலி இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க அவங்க பர்த்டேட் இதனாலேயே நிறையா கப்புளுக்கு சண்டையும் வந்துருக்குது. என்ன அப்படின்னா அவங்க ஸ்டார்டிங்கில் லவ் பண்ணும்போது பர்த்டேலாம் சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க, நைட்டு 12 மணிக்கு வந்து முன்னாடியே போய் கதவை தட்டி அவங்கள தூங்கிட்டு இருக்கும்போது கேக் கட் பண்ணி அவ்வளோ சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க. கல்யாணமாகி 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் கூட வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் பர்த்டேவா அனிவர்சரியும் மறந்துடும், பர்த்டேவும் மறந்துடும். ஸோ ரொம்ப பிடிச்சவங்களுக்கு வந்து உங்களோட பர்த்டேட் ஞாபகம் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட மீட்டிங் என்ன கலர் ட்ரெஸ் பண்ணிங்க, உங்களுக்கு ஸ்பெஷலான விஷயங்கள், உங்களுக்கு என்னென்னலாம் பிடிக்கும் பிடிக்காதுன்றதெல்லாம் கூட ரொம்ப நோட் பண்ணி வச்சுருப்பாங்க, மைண்டில் கரெக்டாக ஞாபகம் வச்சுருப்பாங்க. தேவைப்படும் போது உங்களை சர்ப்ரைஸாக அதை ரீகால் பண்ணியும் கூட உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுவாங்க. இதுதான் உங்களை ரொம்ப பிடிச்சவங்களுக்கு முக்கியமான ஒரு குவாலிட்டின்னு கூட சொல்லலாம். அண்ட் எல்லாத்தையும் காட்டிலையும் வந்து சகிச்சு போகிற தன்மை, அவங்களுக்கு உடம்பு முடியல, ஸோ உங்களோட கணவனோ இல்லை மனைவியோ வந்துட்டு ரொம்ப ஹை டெம்பரேச்சர் ஃபீவர் அதிகமாக இருக்குது, இல்லை ஏதோ டிசன்ட்ரி, ஸோ ரொம்ப லூஸ் மோஷன் போயிட்டே இருக்குது, யாருமே அவங்க அம்மா அப்பா கூட டேக் கேர் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு அருவறுப்பான ஒரு சில உடல் சூழ்நிலைகள் காரணமாக கூட அவங்க உங்களை அலட்சியப்படுத்தாமல் உங்களோட வழிகளையும் உங்களோட பிரச்சனைகளையும் புரிஞ்சுட்டு
உங்களில் சரிபாதியாக இருப்பாங்க. ஸோ இதெல்லாமே உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுக்கான அறிகுறிகள். நேர்களை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, உங்களுக்கும் உங்கள் மனசில் ஏதோ ஒரு கேள்வி கேட்கணும்னு தோணிக்கிட்டே இருக்குது, கேட்கலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி டவுட்டெல்லாம் வேண்டாம். ஜஸ்ட் நீங்கள் உங்களோட மொபைல் எடுங்க, கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கேள்விகளை பதிவு பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அதுக்கான பதிலோட வரேன். அன்டில் தென், டேக் கேர் ஆஃப் யுவர் மென்டல் ஹெல்த். நன்றி, வணக்கம்.